வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவுஸ் ஆஃப் எம் அந்த கதையுடைய முதல் பாகத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த கதைக்கு தொடர்புடைய கதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் டிஸ்அசம்பிள்ட். அந்த கதை ஏற்கனவே இந்த சேனலில் இருக்குது, பார்க்காதீங்க, அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரொஃபஸர் சார்லஸ் சேவியர். மனிதர்களுக்கும் மியூட்டனுக்கும் மத்தியில் ஒரு அமைதியான வாழ்க்கை முறை வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு மியூட்டன்ட். இவர் மீண்டும் செனசாவில் ஒரு மியூட்டன் நேஷனை கட்டமைக்க முயற்சி செய்கிறாரு. இந்த நிலையில தான் அவெஞ்சர்ஸில் மிக முக்கியமான நபராக அறியப்படுற ஸ்கார்லட் விச்சால் அவெஞ்சர்ஸ் மிக மோசமாக பாதிப்படுறாங்க. ஸ்கார்லட் விச்சோடைய நிலை இல்லாத மனநிலையும் அவங்களுடைய ரியாலிட்டியை ஆல்டர் பண்ணுற சக்தியும் அவெஞ்சர்ஸை மிக மோசமாக பாதிச்சு மூணு அவெஞ்சர்ஸ் வந்து இறக்க காரணமாயிருது. இந்த நிலையில் தான் அவெஞ்சர்ஸ் ஸ்கார்லட் விச்சை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சியின் போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால் ஸ்கார்லட் விச் மயக்கமாடிறாங்க. இந்த இடத்துல ஸ்கார்லட் விச்சின் தந்தையான மேக்னிட்டோ ஸ்கார்லட் விச்சை வாங்கிக்கிட்டு ஜெனோசாவுக்கு வராரு, அதாவது சார்லஸ் சேவியோட உதவி நாடி. ஸோ இதன் பிறகு சார்லஸ் சேவியர் வந்து ஸ்கார்லட் விச்சுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுறாரு. ஸோ இந்த நிகழ்வானது நடந்து 6 மாதங்கள் ஆகுது. இந்த இடத்துலருந்து தான் கதை ஆரம்பிக்குது. கதையோட தொடக்கத்தில் வாண்டா மேக்சிமுக்கு 2 குழந்தைகள் பிறகுது. இந்த நிகழ்வானது வாண்டா மேக்சிமப்பால் ஏற்படுத்தப்படுற ஒரு மாயை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. உடனே அந்த இடத்துக்கு சார்லஸ் சேவியர் வராரு. வாண்டா, இதை நிறுத்து, உன்னோட சக்தியை நீ தப்பாக பயன்படுத்துகிற, உன்னோட சக்தியை பயன்படுத்தி உன்னை நீயே காயப்படுத்திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வாண்டா வந்து, இது உண்மையான குழந்தைகள், இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே சார்லஸ் சேவியர் தன்னுடைய மைண்ட் கண்ட்ரோலிங் சக்தியை பயன்படுத்தி வாண்டாவை முழுமையாக கட்டுப்படுத்துறாரு. ஸோ இந்த நிகழ்வானது சார்லஸ் சேவியரையும் ரொம்ப பாதிக்குது, வாண்டாவையும் ரொம்ப பாதிக்குது. அந்த இடத்துக்கு எரிக் வராரு. சார்லஸ், நிலவரம் எப்படி போகுது, நான் அலற சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக கேட்குறாரு. உடனே சார்லஸ் சொல்கிறாரு, எரிக், உன்னுடைய மகள் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் ரியாலிட்டி ஆல்டர் பண்ணும் போதும் அவர் ரியாலிட்டி கிட்ட தன்னுடைய தன்மையை இழந்துகிட்டு இருக்கா. ஸோ எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியல அப்படிங்கிறாரு. எரிக், அவள் தூங்குறாளா அப்படின்னு கேட்குறாரு. அவளை இப்போதைக்கு நான் தூங்க வச்சுருக்கேன், எல்லா டைம்லேயும் அவளை போதை மருந்து கொடுத்து தூங்க வைக்க முடியாது, அது மனித தன்மையற்ற செயல். அதே போல் இந்த வழிமுறையானது எல்லா டைம்லேயும் சரியாக வேலை செய்யாது அப்படிங்கிற எரிக் சொல்கிறாரு. என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது சார்லஸ், என்னோடய குழந்தைகளை நான் நரகத்துக்குள்ளே தள்ளிட்டேன், நான் அவங்களோட வாழ்க்கையை முழுமையாக வந்து சீரழிச்சிட்டேன், என்னுடைய நம்பிக்கை அதை செஞ்சிருச்சு, நான் மனிதர்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சேன், அந்த யுத்தத்துலேயும் நான் தோற்று போயிட்டேன், இப்போ என்னோடய குழந்தைகளையும் நான் இழந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சோகமாக இருக்காரு எரிக். மேலே எரிக் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே அவங்கள தியாகம் செய்ய தயாராக தான் இருந்தேன், அது உனக்கும் தெரியும், ஆனால் இந்த முடிவானது இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் நினைக்கிறாங்க இது எனக்கு தேவைதான் அப்படின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எரிக் வந்து பறந்து போயிடுறாரு. இந்த இடத்துல காட்சி மாறுது. காட்சி இருப்பது நியூயார்க் சிட்டி ஸ்டார்க் டவர். இந்த இடத்துல எல்லா சூப்பர் ஹீரோவும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது பழைய அவெஞ்சர்ஸ், புது அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேனை சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கூப்பிட்டுருக்காங்க. மிக முக்கியமான நபராக அறியப்படுற அத்தனை பேருமே வந்து ஸ்டார்க் டவருக்கு வந்திருக்காங்க. அத்தனை சூப்பர் ஹீரோஸும் ஒன்றிணைஞ்சிருக்காங்க. உடனே ஸ்காட் சம்மர்ஸ் கேட்குறாரு, எதுக்காக நம்ம இங்கே ஒன்றிணைந்திருக்கோம், என்ன காரணம் அப்படின்ட்டு. உடனே ப்ரொஃபஸர் எக்ஸ் சொல்கிறாரு, இங்கே நம்ம ஒன்றிணைந்திருக்க காரணம் வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிகழ்வு போயிட்டுருக்கு, அதாவது வாண்டா மேக்சிமப் விஷயத்தில் நம்ம முடிவெடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல காட்சி மாறுது. காட்சி இருப்பது வாண்டா மேக்சிமப்போடைய படுக்கையறை. இந்த இடத்துல பியட்ரோ இருக்கார், அதாவது குயிக் சில்வர். அந்த இடத்துக்கு மேக்னிட்டோ வந்து சொல்கிறாரு, பியட்ரோ நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க எல்லோரும் இவளை கொல்ல போகிறாங்க. என்ன, அவங்க எல்லோரும் இவளை கொல்ல போகிறாங்க? சார்லஸ் சேவியர், எக்ஸ்மேன், அவெஞ்சர்ஸ் எல்லாருமே ஒன்று கூடி இருக்காங்க, அங்கேருந்துட்டு தான் நான் வரேன், அவங்க எல்லாரும் முடிவு செய்ய போகிறாங்க, இவளை கொல்ல போகிறாங்க, உன்னுடைய மகளையும் என்னுடைய சகோதரியும் கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வருத்தப்படுறாரு பீட்ரோ. அவங்க சேர்றது சரிதான் பீட்ரோ அப்படிங்கிறாரு மேக்னிட்டோ. அப்பா, என்னோடய வாழ்க்கையை அவளை பாதுகாக்கிறது தான், அதுக்காக தான் நான் சபதம் எடுத்திருக்கேன், முதல்ல உங்ககிட்டருந்து அவளை பாதுகாத்தேன், இப்போ அவங்ககிட்ட இருந்து அவெஞ்சர்ஸும் நாங்களும் ஒரே குடும்பமாக வாழ்ந்தோம், இப்போ அவங்க இவளை கொல்ல போகிறாங்க, அதுக்கு நீங்கள் ஒத்துக்க போகிறீங்களாப்பா அப்படின்னு பீட்ரோ கேட்குறான். அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்கிற அப்படிங்கிறார் மேக்னிட்டோ. அவங்க இவளை கொல்ல போகிறாங்கப்பா, அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்கிற அப்படிங்கிறாரு மேக்னிட்டோ. அந்த இடத்துல பீட்ரோ ரொம்ப அழுகிறான், மேக்னிட்டோவும் கண்ணீர் வடிக்கிறாரு. இந்த இடத்துல காட்சி மாறுது. ஸ்டார்க் டவர். இந்த இடத்துல கடுமையான விவாதம் போயிட்டுருக்கு. ஆனால் பலரும் வந்து மறுக்கிறாங்க, அதாவது வாண்டாவை கொல்றத வந்து பலரும் மறுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல எம்மா பிராஸ்ட் வந்து சேவியரை பார்த்து கேட்குறாங்க, இந்த பிளானெட்லேயே மிக சிறந்த ஒரு சைக்கிக் மைண்ட் அப்படின்னா நீங்கள் தான், உங்களால் வாண்டாவுக்கு உதவி செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சேவியர் சொல்கிறாரு, என்னால் உதவி செய்ய முடிஞ்சிருந்தா இந்த உரையாடலையே நான் கலந்துருக்க மாட்டேன், இந்த கூட்டத்துக்கும் வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே ஏமா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பக்கம் திரும்பி, உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நோ அப்படிங்கிறாரு. நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டீங்களா அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க.
அதுக்கு நான் இந்த மூமெண்ட் வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் அப்படிங்கிறாரு டாக்டர் ஸ்ட்ரெஞ்ச். உடனே ஏமா அங்கே இருக்கிற மற்றவங்களை பார்த்து வேறு யாராவது வாண்டாவுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே டாக்டர் ஸ்ட்ரெஞ்சே குறிக்கிடுறாரு, நான் இன்னும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், அதாவது இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ என்னால் ஒரு வேலை முடியலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே கேப்டன் அமெரிக்கா, ஓகே டாக்டர் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு, அவருக்கு நாம் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல மீண்டும் வாக்குவாதம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல எமா பிராஸ் சொல்கிறாங்க, ஸ்கார்லட் விச்சால் அவெஞ்சர்ஸ் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவெஞ்சர்ஸில் ரொம்பவுமே நேசிக்கப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இதே டைமில் ஸ்கார்லட் விஞ்ச் வந்து ஒரு மியூட்டன்ட், அவங்க வந்து ரியாலிட்டியை வந்து ஆல்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தியை பெற்றிருக்காங்க, அவங்க கட்டுப்பாட்டை இழந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமானது வெளியே தெரியும் பட்சத்தில் மீண்டும் மனிதர்களுக்கும் மியூட்டனுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டோனேஜ் காலத்துக்கே போயிடும், அதனால் நம்ம சீக்கிரத்தில் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஓட்டெடுப்பு நடக்குது, அவெஞ்சர்ஸ் யாருமே வந்து வாண்டாவை கொள்றதுக்கு ஒத்துக்கல, குறிப்பாக கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், வண்டர்மேன், கார்ல் டென்வர் யாருமே வந்து ஒத்துக்கல. ஸோ இதனால் ஓட்டெடுப்பு இழுப்பறியில் போகுது. இந்த இடத்துல தான் ஜெனட் வாண்டைன் வந்து குறிக்கிடுறாங்க, வாண்டா வந்து எனக்கு ஒரு சகோதரி மாதிரி, அவளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவகிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கார்ல் டென்வரும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. உடனே வண்டர்மேன் கேட்குறாரு, சார்லஸ் வாண்டாவால் எங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் உங்களாலையும் எமா பிராஸ்டாலையும் எங்களை பாதுகாக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்கிறாரு, எங்களால் கூட்டாக பாதுகாக்க முடியும் அப்படின்ட்டு. உடனே அங்கே இருக்கிற அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன், நியூ அவெஞ்சர்ஸ் எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு செனோசாவுக்கு பயணிக்கிறாங்க. ஒட்டுமொத்த சூப்பர் ஹீரோஸும் செனோசா வந்து சேர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு, அந்த இடத்துல வாண்டா இல்லை. பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஒருவேளை மேக்னெட்டோ வாண்டாவை அங்கேருந்து கொண்டு போயிருக்கணுமோ அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. உடனே ஜால சேவியர் வந்து தன்னுடைய மனசால் அந்த டிவியை வந்து அலசி பார்க்குறாரு, ஆனால் வாண்டா இருக்கிறதான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அதே போல தான் டாக்டர் செஞ்சும் தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி தேடி பார்க்குறாரு, அவருக்கும் எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல. ஸோ இந்த டைமில் தான் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜால சேவியர் அந்த இடத்த விட்டு காணாமல் போகிறாரு. உடனே அங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது. உடனே அந்த இடத்த விட்டு எல்லோரும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பறந்து வராங்க, ஒவ்வொருத்தராக காணாமல் போய்கிட்டே இருக்காங்க. நெஞ்சு நிற்கிற சூப்பர் ஹீரோஸ்லாம் ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இந்த இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்கிறாரு, போன முறை வாண்டா மேக்ஸிமா ரியாலிட்டியை மாற்றி அமைக்கும் பொழுது எனக்கு சில மந்திர அடையாளங்கள் தெரிஞ்சது, ஆனால் இந்த முறை அந்த மாதிரி எந்த ஒரு மந்திர அடையாளமும் தெரியல அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் சொல்கிறாரு, ஹலோ கைஸ் இந்த பிரச்சனை ஆரம்பித்த உடனே என்னுடைய ஸ்பைனி சென்ஸ் வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சது, இப்போ வரைக்கும் நிக்காம அடிச்சிட்டு இருக்கு, ஏன்னு தெரியல அப்படிங்கிறாரு. உடனே அந்த இடத்துல ஸ்பைடர்மேன் வந்து ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு விஷயத்தை உணர்றாரு, ஒரு வெள்ளை வெளிச்சம் உருவாகுது, திடீர்னு குப்புன்னு எல்லாமே மாறிடுது. ஸ்பைடர்மேன் தன்னுடைய வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. கண் விழிச்சு பார்க்கும் பொழுது ஸ்பைடர்மேன் வந்து குவன் டேசியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இந்த பாகமானது முடிவடையுது. இது மொத்தம் 8 பாகங்கள் கொண்ட கதை, ரொம்ப சீக்கிரத்திலேயே 8 பாகங்களையும் நாம் பார்த்துருவோம். அதன் பிறகு வீடியோ போட லேட் ஆனதுக்கு மன்னிச்சிருங்க. வாழ்க்கைன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும், ஸோ அது மனதளவுலையும் இருக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையை நம்ம ரசித்து வாழ கற்றுக்கணும், அது ஒன்று தான் நம்மளை இந்த இடத்துல நிலைநிறுத்துது. ஓகே பாய்.